ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकर्णो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां अङ्गणेडु मदिल्पुडैसु अयोत्तियन्नुम् அணிநகரத்துடானைக்கும் விளக்கும் ஜோதி விங்கதிரோன் குலத்திற்கோள் விளக்காய் தோன்றி வெண்முகதும் உயர்கொண்ட வீரந்தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமந்தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனிமுதல் வன்யம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணுனாளே. கம்பனின் காவிய நாயகன் ராமன், ராமனுடைய கதை ராமாயணம். யுத்த காண்டத்திலே நேற்று ராவண வதம் முடிந்தது. இன்று விபீடனனும் மண்டோதரியும் போர்க்களத்துக்கு வருகிறார்கள், களம் காண்கிறார்கள். ராவணன் கிடந்த நிலையிலே போர்க்களத்துக்கு வருகிறார்கள். இன்றைய தலைப்பு தான் ஆடாவிட்டாலும், தான் ஆடாவிட்டாலும் என்ற தலைப்பிலே என்று பார்க்க இருக்கிறோம். ராவணனுடைய முதுகிலே புண்ணிருப்பதை பார்த்து ராமன் சிறிது மனம் சலிக்கிறார். ஏனென்றால் பின்றியான் முதுகில் பட்ட பிழம்புல கழும்பி நம்மா, இவன் முதுகிலே அம்புபட்டிருக்கிறானே, எனவே அடித்தவன் மேல்தான் குற்றம் என்று சொல்வார்களே, முதுகிலே அடித்தானே என்று சொல்லி என்னுடைய வீரமல்லவா பழுதுபட்டது என்று நினைக்கிறார். ஏற்கனவே கார்த்தவீரியார்ஜுனிடத்திலே ராவணன் தோற்றுவிட்டதனாலே தோற்று போனவனை மறுபடியும் தோற்கடிப்பது தனக்கு பெருமையில்லை என்று கருதக்கூடிய ராமன், மாண்டொழிந்து உலகில் நிற்கும் வயங்கிசை முயங்க மாட்டாது, ஊன்தொழில் உகந்து தெவ்வர் முருவலின் புகழை உண்ண, பூந்தொழில் உடைய மார்பா போர் புறங் கொடுத்தோர் போன்ற அண்தொழிலோரின் பெற்ற வெற்றியும் அவர்தம். புறமிழுவிட்டு ஓடுபவனை வெற்றி பெற்றவனுடைய வெற்றியும் வீண்டான் என்று சொல்லுகிறார். இதை கேட்டவனே வீடனன், ஆயிரம் தோழினானும் கல்மேல் தங்கிய காதல் தன்மை நோயும் நின் முனிவும் அல்லால் நெல்வரோ நுவலற்பல. கார்த்தவீரியார்ஜுனன் வாலியை ராவணன் வென்றிருக்கிறான். இதற்கு காரணம் சாபம் என்று சொல்லுகிறான் வீடனன். வாலிக்கு எதிரே வருவருடைய பலம் பாதி வந்துவிடும் என்ற சாபம் இருக்கிறது, வரம் இருக்கிறது. எனவே ஆனால் ராவணனை யாரும் வெல்ல முடியாது. தாயினும் தொழத்தக்கால் மேல் தங்கிய காதல் தன்மை நோயும் நின்முனிவோ. சீதா பிராட்டினுடைய சாபம், வசைச்சொல், மனதிலே இருந்து கோபம், உன்னுடைய பெரும் சினம், இதைத் தவிர வேறு எதனாலும் ராவணனை வெல்ல முடியாது. இப்படி வீடனன் ராவணன் வீரத்தை பெருமையாக பேசி நின்ற பொழுது ராமபிரான் வீடனனை பார்த்து ராவணனுக்கு இறுதி கடன் செய் என்கிறான். ஒரு கர்ண பரம்பரை செய்தி, செவிவழி செய்தி ஒன்று உண்டு. அப்பொழுது வீடனன் சிறிது தயக்கம் காட்டியதாகவும், நீ செய்யப்போகிறாயா இல்லை நான் செய்யட்டுமா என்று ராமன் கேட்டதாகவும் ஒரு கர்ண பரம்பரை செய்தியும் உண்டு. அப்படிப்பட்ட ராமபிரான், என்னதோ இறந்துளான் மேல் வயிற்றல், அதற்கு
ஆதாரமாக இந்த பாடல் காணப்படுகிறது. வீடனா தக்கதென்றால் என்னதோ இறந்துளான் மேல் வயிர்த்தல், நீ இவனுக்கு ஈண்டு சொன்னதோர் விதியினாலே கடன் செய்ய துணிதி என்ற. அப்பொழுது வீடனன் ராவணனை உற்றுற்று பார்க்கிறார். எத்தனை நாள் இவனோடு நாம் பழகினோம், ஒன்றாக தவம் செய்தோம், பல போர்களிலே ஈடுபட்டோம், அளவலாவினோம் குளவலாவினோம், ஆனால் இப்பொழுது எப்படி எப்படிப்பட்ட வீரன் கீழே கிடக்கிறார். உன்னா அதே உயிர் உண்ணாது ஒரு நஞ்சு, உன்னாதே உயிர் உண்ணாது ஒரு நஞ்சு, ஜனகியனோ பெருநஞ்சு உன்னை கண்ணாலே நோக்கவே போக்கியதே, உயிர் நீயும் களப்பட்டாயே, உண்ணாதே உயிர் உண்ணாது ஒரு நஞ்சு, ஜனகியனோ பெருநஞ்சு உன்னை கண்ணாலே நோக்கவே போக்கியதே, உயிர் நீயும் களப்பட்டாயே, என்னாதேன் எண்ணிய சொல் இன்றினித்தான் எண்ணிதியோ, என்னாதே எண்ணிய சொல் இன்றினித்தான் எண்ணிதியோ, எண்ணில் ஆற்றல் அண்ணாவோ அண்ணாவோ அசுரர்கள் கம் பிரளயமே அமர கூத்தே, உண்ணாதே உயிர் உண்ணாது ஒரு நஞ்சு. அருமையான கம்பன் பாடல். கம்பன் காவிய நாயகனாகிய ராமன் அற்புதமாக பாராட்டப்படுகிறான். அவனுடைய சரித்திரம் கூறப்படுகிறது. அதிலே இங்கே பற்றற்று விட்டு எல்லாமே எம்பெருமான் தான் என்று அண்ணனை விட்டு வந்த தம்பி இங்கே புலம்புகிறார். உண்ணாதே உயிர் உண்ணாது ஒரு நெஞ்சு. விஷம் கூட விஷத்தை உண்டவனைத்தான் விஷம் உண்ணுமோ தவிர விஷத்தை உண்ணாதவனை விஷம் உண்ணாது. ஆனால் ஜானகி ஏனோ பெருநெஞ்சு கண்ணாலே நோக்கவே போக்கியதே, உயிர் நீயும் களப்பட்டாயே. கண்ணாலே பார்த்தே அந்த ஜானகி வைதேகி உன்னை கொண்டு விட்டாளே, என்னாதே எண்ணிய சொல் எவ்வளவு சொன்னேன் எவ்வளவு சொன்னேன், இன்றி நித்தா எண்ணிதியோ அண்ணாவின் யார் நீ அமரர்கள் தம். அதாவது அமரர்களுக்கு சிம்ம சொப்னம் அசுரர்கள் தம் பிரளயமே அமரர் கூட்டே. ஓராசை ஒருவன் மேல் உயிராசை குலமகள் மேல் உடைய காதல் தீராசை பழி என்றேன், திறன்மனை வேண்டாம் என்று சொன்னேன், எனை முனிந்த முனிவாரி தேறினாயோ. இப்போதாவது என் மேல் இருந்த கோபம் போய்விட்டதாப்பா என்று ராவணனை பார்த்து எல்லோரும் இருக்கும் பொழுது வீடனன் புலம்புகிறான். வீரநாடு உற்றாயோ விரிஞ்ச நாம் யாவருக்கும் மேலாம் உண்பல் பேரநாடு உற்றாயோ, பிறை சூடும் பிஞ்சஞ்சல் புறம் பெற்றாயோ, அரணா உன் உயிரை அஞ்சாதே கொண்டதந்த, ஆரண்ணா உன் உயிரை அஞ்சாதே கொண்டகந்தார், அது எல்லாம் நிற்க மாறனார் வழியாட்சம் தவிந்தாரோ குளிர்ந்தாரோ மதியம் என்பார். இதுவரை சந்திரன் உன்னை சுட்டு கொண்டிருந்தானே, இப்போ சந்திரன் குளிர்ந்து விட்டானா? காம அன்புகளை தொடுத்து தொடுத்து காமன் உன்னை துன்புறுத்தினானே, அவன் ஆட்டம் ஓய்ந்து விட்டதா? நீ வீர சொர்க்கம் சென்றாயா அல்லது பிரம்மலோகம் சென்றாயா? தாத்தா வீடாயிற்றே. அல்லது குலவினனான சிவபெருமான் வீடு சென்றாயா? கொல்லாத மைத்துனனை கொண்டா என்று அது குறித்து கொடுமை சூழ்ந்து
பல்லாலே இதழதுக்கும் கொடும்பாவி நெடும் பார பழி தீர்த்தாளே. நல்லாரும் தீயாரும் நரகத்தார் துறக்கத்தார் நம்பி நம்மோடு எல்லாரும் பகைஞரே யார் முகத்தே விழிக்கின்ற எளியாருக்கு நண்பர்கள் என்றும் விரோதி என்று இருப்பார்கள். ஆனால் அண்ணா உனக்கு நண்பர்களும் விரோதிதானே, விரோதியும் விரோதிதானே. உன் தங்கையே உன்னை காட்டிக் கொடுத்தாலே கொல்லாத மைத்துனனை கொன்றா என்று கால கேயர்களுடன் போர் செய்த பொழுது சூர்பனகையின் கணவனாகிய வித்யுஜிக்வாவை ராவணன் கொன்றுவிட்டதாக ஒரு கதை உண்டு. அதனாலே பழி தீர்த்துக் கொண்டாளோ என்று வீடனன் இங்கேதான் இந்த கருத்தை அழகாக கம்பன் எங்கே எப்படி யார் மூலம் எதை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். இதைவிட அற்புதமாக அந்த ராவணனை பார்த்த வீடனன் புலம்புகிறான். போர் மகளை கலை மகளை புகழ் மகளை தழுவிய கை பொறாமை கூற சீர் மகளை திருமகளை தேவர்க்கும் தெரிவறிய தெய்வ கற்பின் பேர் மகளை தழுவான் உயிர் கொடுத்து பழி கொண்ட பித்தா பெண்ணை பார் மகளை தழுவினையோ திசையானை பணையிறுத்த பழைத்த மார்பான். ராவணன் குப்புற கீழே விழுந்து கிடக்கிறான். அவனுடைய முகமானது பூமியிலே படுகிறது, கையானது பூமியை தழுவி கொண்டிருக்கிறதாம். அதை பார்த்து கம்பன் சொல்லுகிறான் வீடனன் சொல்வதாக, போர் மகளை கலை மகளை புகழ் மகளை தழுவிய கை பொறாமை கூற. ராவணா உன்னுடைய கை எப்படிப்பட்ட கை தெரியுமா? தின்கை வன் கை செங்கை. அந்த கை போர் மகளை தழுவியது, விஜயமகள் வீரமகள். கலை மகளை வீணை பாடக்கூடியவன், அவளுக்கும் வீணைதானே கருவி. புகழ் மகளை, எனவே நீ போர் மகளை தழுவினாய், கலை மகளை தழுவினாய், புகழ் மகளை தழுவினாய். எனவே சீர் மகளை திருமகளை இதேவர்க்கும் தெரிவறிய தெய்வ கற்பின் பேர் மகளை கழுவுவார். அடுத்து என்ன செய்தாய்? முனைக்கும் வேறினார் அங்கிருந்து ஊக்கி உயிர்க்கிறது அழிப்பு. நீ திருமகளை தழுவ நினைத்தாய், தேவர்க்கும் தெரிவறிய தெய்வ கற்பின் பேர் மகளை தழுவ நினைத்தாய், உயிர் கொடுத்தாய் பழிகொண்டு பித்தா உயிர் கொடுத்து தோன்றில் புகழோடு தோன்றுக அங்கிலார் தோன்றலின் தோன்றாமை நன்றி என்று சொன்னதனாலே புகழோடு தோன்ற வேண்டும். அல்லது சிலர் இரண்டும் புகழ் பெறுவார்கள் பாண்டியன் நெடுஞ்சேணி போல சிலப்பதிகாரத்திலே. பேர் மகளை தழுவான் உயிர் கொடுத்து பழி கொண்ட பித்தா, சீதைக்காக உயிரை கொடுத்து விட்டாயேப்பா, அதனாலே பழிதானே விளைந்தது, பெருமை விளையவில்லையே. பின்னை பால் மகளை தழுவினையோ, இறந்து போன பிறகும் நீ பெண்ணாசை விடவில்லையா? பார் மகளை தழுவினையோ திசையானை பணையிறுத்த பணைத்த மார்பால், ஒருவேளை உழுகின்ற கொழுமுகத்தின் உதிக்கின்ற கதிரொளியாகிய சீதா பிராட்டி பூமியிலே பிறந்ததனாலே அந்த சீதை மேல் இருந்த ஆசையானது பூமியை தழுவ சொல்லியதோ? இப்படியாக வீடனன் சோர்ந்து போனான். தலைப்பு தானாடாவிட்டாலும், ஏனென்றால் அவன் தம்பி ராவணன் அண்ணன் உறவு இல்லை என்று வெளியே சென்றவன் இப்பொழுது அண்ணன் உறவை நினைத்து ஆறாக தரங்கண்ணீர் பொருகிறான். எனவே தான் ஆடாவிட்டாலும் சதையாடும் என்பது பழமொழி. இங்கே வீடனின் நிலையை பார்த்தோம். அடுத்து மண்டோதரி வருகிறாள். அன்பர்களே, ராமாயணத்திலே கம்பன் மிகச்சிறந்த ஒரு இயக்குனன். இந்த காலத்து பார்வையில் தேவையில்லாமல், அது மட்டுமல்ல நல்ல எடிட்டர். அவன் தேவையில்லாமல் யாரையும் காட்ட மாட்டான், கூட்ட மாட்டான், ஓட்ட மாட்டான். இங்கே மண்டோதரியை, இதுவரை மண்டோதரியை வெளியிலே யாருமே பார்க்கவில்லை. மண்டோதரி தனியாக காட்டப்படவில்லை. ஆனால் இங்கே
ராவணன் இறந்த பிறகு மண்டோதிரி வருகிறாள், அவள் மட்டும் வரவில்லை, பல பேர் வருகிறார்கள், பல பெண்கள் வருகிறார்கள், அரைக்குமார்கள் வருகிறார்கள். அறம் தொலை பூரமான தலைத்த சீதையை மறந்திரையோ எனும் எமக்கு உன் வாய்மலர் திறந்திலை விழித்திலை அருளும் செய்கிற இறந்தனையோ என இறங்கி எங்கினர். சில நாள் உன்னை பார்க்கவில்லையே, நீ ஏன் எங்களை பார்க்க மாட்டேன் என்கிற என்று அழுகிறார்கள். மண்டோதரி, ராவணன் மார்பிலே விழுந்து புலம்புகிறாள். அன்னேயோ அன்னேயோ, ஆ கொடியே கடுத்தவர் அரக்கன் வேந்தன் பின்னேயோ இறப்பது. உன் பிடித்திருந்த கருத்ததும் பிடித்திலேனோ, விண்ணேயோ விழுந்ததும் முடித்தலையோ படித்தலைய முகங்கள் தானோ, என்னேயோ என்னேயோ ராவணனார் முடிந்த பரிசு இதுவோ பாவம். அதனாலே சொல்வார் வால்மீகி மண்டோதரி புலம்பலிலே, ராவணா நான் என்ன நினைத்துக் கொண்டிருந்தேன் தெரியுமா, இஷ்டப்படி நாம் எல்லா நாட்டிலும் எல்லா உலகங்களிலும் புற்பயமாத்திலே உலா வருவோம், அப்போதெல்லாம் நினைப்பேன் நம்ம யார் வெல்ல முடியும். ஆனால் நீதான் எல்லோருக்கும் யமனன் நினைத்துக் கொண்டிருந்தேன், யமனுக்கும் ஒரு யமனா. அப்படி இங்கே ராவணனை பார்த்து மண்டோதரி புலம்புகிறார். சடை மூடியான் பிற்பெடுத்த தீருமேணி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ கள்ளிருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ கல்லிருக்கும் மலர்கூந்தல். அருமையான பாடல் இந்த. ஒரு பாடலையே நாம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே அனுபவிக்கூடிய பாட்டு இது. எழுத்து எழுத்தாக வரி வரியாக சொல் சொல்லாக. எருக்கல் சடை முடியான் வெப்பு எடுத்த திருமேனி ஸ்கேன் சொல்லுவோமே, அப்படி உடல் முழுதும் ஆராய்கிறாள் தன்னுடைய கணவன். தான் கழுவிய உடம்பு உலகமெல்லாம் பார்த்து நடுங்கி கை கட்டி வாய் பொதித்து நின்ற ஒரு மிகச்சிறந்த வீரனுடைய உடல், சிவபெருமானுடைய சீதன். வெள் எருக்கல் சடை முடியால் சடைமுடி தரித்தவனாகிய சடையாண்டியாகிய சிவபெருமான், வெள் எருக்கல் சடை முடியால் வெற்பு கைலாசம் எடுத்த திருமேனி அதை தூக்கியவன் இவன், மலையை தூக்கிய மலை. மேலும் கீழும் பார்க்கிறாள், திருமுடியிலிருந்து திருவடி வரை பார்க்கிறாள். மேலும் கீழும் எத்தனை அம்பு தோற்றிருக்கிறது பார்க்கிறாள். எங்கு பார்த்தாலும் துளைகள். எழுக்கும் இடமின்றி எள் என்பது, எள் முனை என்பது மிகவும் சிறிய அளவு. அந்த எள் இருக்கும் இடம் அந்த அளவு கூட இடமில்லாமல், எள் இருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடநாடி இழைத்தவாரோ. உயிர் எங்கிருக்கிறது பார்த்தான, இல்லையே. இத்தனை முறை அம்பு விட வேண்டிய அவசியம் இல்லையே. ஒரு மாட்டை, ஒரு பானம், ஒரு பத்தினி, ஒரு வில், ஒரு இல், ஒரு சுல் என்று ராமனுக்கு ஒரு அம்பு போதுமே. அப்படித்தானே இதுவரை சொல்லக்கும் கடிய வேக சுபு சரமாக இருந்தது அது. இப்போது மட்டும் இத்தனை துளைகள் ஏன் இருக்கிறது? ஓ, இது உயிருக்காக அல்ல, சீதையின் உயிருக்காக அல்ல, இது எதற்காக, அதாவது ராவணனின் உயிருக்காக அல்ல. எதற்காக தெரியுமா? கள்ளிருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோருவாடி கள்ளிருக்கும் மலர் கூந்தல் ஜனகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி
சடை முடியெடுத்த திருமேனி மேலும் கீழிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடங்காடி இழைத்தவாரோ கல்லிருக்கும் மலர் கூங்கல் ஜானகியை எப்படி நினைக்கிறார் பாருங்கள். தான் மலர் கூந்தல்லே மலரை இழக்கிறாள். ஆனால் அவளை நினைக்கும் போது அவள் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறாள். பத்தினியை இன்னொரு பத்தினியை போற்றுகிறாள். கள்ளிருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கரந்த காதல் குறிப்பு இருக்கிறது. கூந்தலிலே மலர் இருக்கிறது, மலரிலே கல் இருக்கிறது. எனவே என்ன பொருள் தெரியுமா? அந்த ஜானகி தன் கணவனை தற்காத்து தற்கொண்டான் பேணி தகைசான்ற சொற்காத்து சோல்விலாள். இருந்த மாநிலம் செல்லரித்திடவும் ஆண்டு எழாதாள். எனவே அப்படி இருப்பதனாலே அவள் கற்புடையவள் என்பதை இங்கே குறிப்பிடுகிறார். கல் இருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை. ஏன் சீதை என்று சொல்லவில்லை? ஏன் வைதேகி என்று சொல்லவில்லை? ஏன் மைதினி என்று சொல்லவில்லை? ஜானகி. ஜனகன் அறம் சார்ந்தவன், ஜனகன் பற்றில்லாதவன், தன் கணவனைத் தவிர வேறு மேது பற்றில்லாதவள். கள்ளிருக்கோ மலர் கூந்தல் ஜானகியை என்ன செய்தான்? மனச்சிறையில் கரந்த காதல் இதயமாம் சிறையில் வைத்தான். ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அதனால்தான் என்ன செய்கிறானா? உள்ளிருக்கும் எது உள்ளிருக்கும்? காதல் உள்ளிருக்கும். எந்த காதல்? கரந்த காதல் உள்ளிருக்கும். எங்கு கரந்த காதல்? மனச்சீரையில் கரந்த காதல் உள்ளிருக்கும். யாருடைய காதல் அது? ஜானகியை மனச்சீரையில் கரந்த காதல். எப்படிப்பட்ட ஜானகி? கள்ளிருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை மனச்சீரையில் கரந்த காதல் உள்ளிருக்கும். மீண்டும் அது வருமா 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 என்று தேடி 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 துளவி துளவி உடல் பூகுந்து தடவியதோ ஒருவன் வாழி ஒன்று கேட்கிறார். ஓரம்போ உயிர் பருகிற்று அவனை மானுடவன் உற்றமீதோ. ராவணனை ஒரு அம்பாலே கொன்று விட்டானா? அது மட்டுமில்ல, மண்டோதரி நினைக்கிறாள். என்ன நினைக்கிறாள் தெரியுமா? நான் என்ன நினைத்துக் கொண்டிருந்தேன்? தேவர்க்கும் திசைகரிக்கும் சிவனார்க்கும் அயனார்க்கும் செங்கண்மார்க்கும் ஏவர்க்கும் வலியானுக்கு என்று உண்டாக இறுதி என இருமாப்புற்றேன். தேவர்க்கும் திசைகரிக்கும் சிவனார்க்கும் அயனார்க்கும் செங்கன்மார்க்கும் ஏவர்க்கும் வலியானுக்கு என்று உண்டாம் இறுதி என ஏமாப்புற்றே. என் கணவனுக்கு என்பது வாழ்த்து வராது. என் கணவன் பரம் பெற்றிருக்கிறான். வரமென்ற ஆன்ற காவர்க்கும் வலியான் ஒரு மானுடவன் உடன் என்ன கருதினேனோ. தேவராலே மரணமில்லை, திசைக்கையாலே மரணமில்லை, சிவனாலே மரணமில்லை, அயனாலே மரணமில்லை. இப்படி தெய்வங்களாலே மரணமில்லை என்று கேட்டுவிட்ட காரணத்தினாலே ஏமா புற்றேன். அவர்கண் நீ உழந்த அருந்தவத்தின் பெருங்கடற்கும் வரமென்று ஆன்ற அவர்க்கோ வலியான் ஒரு மானுடவன். தவம் பண்ணியிருக்கிறாய், வரம் பெற்றிருக்கிறாய். ஆனால் ஒரு மனிதன் உனக்கு எதிரியாக இருப்பான் கருதவில்லையே என்கிறாள். உனக்கு முக்கோடி ஆயுள் உண்டே, அப்படிப்பட்டது எப்படி அழிந்து விட்டது? அழகாக சொல்லுகிறான் கம்பன். அறை கடையிட்டு அமைவுற்ற முக்கோடி ஆய்வும் முன்னறிஞ கேயும் உரை கடையிட்டு அளப்பு அறிய பேராற்றல் தோளாற்றற்கு உழப்போ இல்லை. 3 கோடி ஆயுள் என்று மரம் பெற்றிருக்கிறாய் நீ.
எனவே உனக்கு மரணம் இல்லை என்று நினைச்சே என்னாயிற்று இறையை கடைத்து அளப்பரிய வரம் என்னும் பார்க்கடலை நீ வரமாகிய பார்க்கடலை பெற்றிருந்தாய். அதிலே சீத என்னோ பிறை கடையிட்டு கம்பன் காவியரசம் அழகான சொல்லுகிறார். பார்க்கடல் பால் காய்ந்து இருக்கிறது, அற்புதமான பால். ஆனால் என்னாயிற்று அந்த பாலின் தன்மை மாறிவிட்டது. ஏன் தெரியுமா? சீத எனும் பிறை கடையிட்டு அழிப்பதனை அறிந்தேன், தவப்பயனின் பெருமை பார்த்தேன். சீதையாகிய ஒரு சின்ன ஒரு பிறை பால் நிறைய இருக்கும், மோர் பிறையிடுவது என்று பெயர், புறை ஊற்றுவது என்று சொல்வார்கள். சிறிதான் இடுவார்கள், ஆனால் பாலின் தன்மை கட்டுப்போகும். என்ன அழகான கற்பனை, என்ன அழகான கற்பனை! ராவணன் பால் போன்றவன், அவன் தவம் பால் போன்றது, எவ்வளவு பெரிய தவம். அந்த தவமானது தவச்செல்வியாகிய சீதையினுடைய வருகையினாலே ஒரு சிறிய புரை. திரை கடையிட்டு அழிப்பதனை அறிந்தேனோழைத்த போற மார்பினை தந்தழை கைகளால் தழுவி தனி நின்றழைத்து உயிர்த்தாள் உயிர். வாலி இறந்தான் தாரை எழுந்தால் பார்த்திருக்கிறோம், தாரை புலம்பல். இங்கே ராவணன் இறந்தான், மண்டோதரி புலம்பல். ஆனால் அடுத்த நேரத்திலே அடுத்த கணத்திலே அவன் மேல் விழுந்து இறந்து போகிறார் என்று சொன்னால், மண்டோதரி அகல்யா திரௌபதி தாரா மண்டோதரி சீதா என்று பஞ்சகன்யா ஸ்மரே நித்யம் மகா பாதகநாதன் மதினி முன்னிற்கிறாள் மண்டோதரி. எல்லோரும் வாழ்த்துகிறார். தானமங்கையரும் அரும் கற்பூடை வானமங்கையர் தாமுவழுத்தினர் விஞ்ஞையர் மற்றும் தானமங்கையரும் தவ பலவர் ஆனமங்கையோரும் மறு கற்புடை பானமங்கையர் தாமு வழுத்தினர். பின்னர் வீடனும் பேரெழுது கம்முனி எல்லோரும் வாழ்த்துகிறார்கள். அந்நிகூவரன் முறையால் வரை சொன்னையை மவினி முறையால் தொகுத்து இன்னல் நெஞ்சினோடு இந்தனத்து ஏற்றினான், இன்னல் நெஞ்சினோடு இந்தனத்து ஏற்றினான். வருத்தத்தோடு ராவணனை நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உறைந்து உறைந்து அவனுடைய அன்பிலே நனைந்து நனைந்து சொன்னதை கேட்கவில்லையே என்று சொல்லி வருந்திக் கொண்டே ஈமக்கடங்களாம் செய்கிறான் விதிஷன். கடன்கள் செய்து முடித்து கணவனோடு உடைந்து போன மயன் மகளோடுடன் அடங்கவின் கனலுக்கு அவியாக்கினான். குடங்கொள் நீரினோ கண் சொழுது குமிய வந்து எல்லா கடன்களையும் அழித்துவிட்டு ராவணுக்கு செய்ய வேண்டிய ஈமக்கடங்களை எல்லாம் செய்துவிட்டு வந்து தான் துணைவனை வள்ளலும் சிந்தவின் துயர் தீரிதி தெள்ளியோய் முந்தைய இதுவும் முறமை இதுவாமென அந்தமில் இடற்பாரம் அகற்றின. இப்படியாக மிகச்சிறந்த காவியமாகிய ராமாயணத்திலே ராவணனை இறுதியாக காட்டக்கூடிய கம்பன் வீடனையும் மண்டோதரியையும் காட்டி அவர்கள் உணர்வுகளை காட்டி ஒரு அற்புதமான காவியத்தை நமக்கு காவியமாக படித்து தந்திருக்கிறான் கம்பன். எத்தனை முறை படித்தாலும் தமிழிலே நமக்கு ஒரு அற்புதமான இனிமையை தருகிறது என்று சொன்னால் அது காவியத்தின் பெருமையை, கம்பனுடைய ஓவியத்தின் பெருமையும் பார்க்கிறோம். தொடர்ந்து நீச்சு பள்ளம் அதையும் நாம் அனுபவிக்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்தெடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெரிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை பொன்மையினாவும் புகன்றிடுமோ தினமர் பொய்கையில் மீனினும் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டி நமாத்தெழ வாழ்த்தொலி சோ வகுடாரண்யமே மங்களாசாசன பரே மதாச்சாரிய குருகமே
சர்வைஷபூர்வைராஜாயை ககிருதாய சுமங்கலம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.